ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் வந்து நிறைய கோயில்களுக்கு போன நாங்கள் நான் எல்லா கோயிலையும் வீடியோ எடுக்கல. என்னென்னு சொன்னால், நாங்கள் அவசர அவசரமாக வலிக்கிட்டு அவசர அவசரமாக போய் வந்ததால் நாங்கள் எல்லா வீடியோவையும் நான் எடுக்கல. ஆனால் என்னால் இயன்ற அளவுக்கு நான் எடுத்திருந்தேன். இது ஒரு கோயில். அந்தண்டு சேம் டேயே நாங்கள் இந்த கோயிலுக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் போன நாங்கள். அப்போ நீங்கள் அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நாங்கள் அந்த அட்மாஸ்பியருக்காகத்தான் இந்த வீடியோ ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ நான் போடுவேன். பார்த்து ரசிங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிற பாதை வந்து இப்படித்தான் இருக்கும். அங்கங்கே கடைகள் எல்லாம் வச்சிருக்கும். இந்த மதுரையில் இருக்கிற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் பிரம்மாண்டத்தை பாருங்க. மதுரையில் நிற்கிறோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நிற்கிறோம் இப்போது. அநேகமான கோயில்கள் எல்லாம் நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்து படம் எடுக்க இயலாது, வீடியோ எடுக்க இயலாது. அதுக்கு தடையாக இருந்தது. ஸோ வெளியில் தான் நாங்கள் எடுக்கலாம் வீடியோ. இருந்தாலும் கூட வெளியில் எடுத்தாலும் கூட அதன் அழகே வந்து தனி அழகு. என்னால் எடுக்கக்கூடிய அளவுக்கு எடுத்தேன் நான். அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நின்று நாங்கள் கொஞ்சம் படங்களும் எடுத்தேன் நாங்கள். கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு நாங்க வந்து இப்ப சாப்பாட்டுக்கு வந்தாச்சு. எல்லாருக்கும் சரியான பசி. சோ ஒரு ரெண்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் அடுத்த அளவில் பார்க்கணும். சோ அதான் சாப்பாடு நடந்து கொண்டிருக்குது இப்ப. கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் இந்த ரிசோர்ட்டுக்கு தான் வந்து நாங்கள் அந்தண்டு இரவு இங்கே தான் நின்ற நாங்கள். ஸோ அதின் அந்த ரிசோர்ட்டின் வெளிப்புற படப்பிடிப்பு தான் இது. என்னென்னு சொன்னால், ஒரு சின்ன காணொலி எடுத்து நான் உங்களுக்காக பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இந்த பூக்கண்டுகள் எல்லாம் வச்சு நல்ல வடிவாக இருந்தது. ஸோ அழகாக இருந்தது. அதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்கள் இப்போ. இவ்வளவு நேரமும் இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையோடு இருந்து பார்த்ததுக்கு நன்றி. மற்ற வீடியோக்களையும் பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணின ஒருக்கா தட்டி விட்டுட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கோ.
இவ்வளவு நேரமும் பொறுமையாயிருந்து பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு அழகான காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.